தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. புயலாக வலுப்பெற்றால் தென்மேற்கு பருவமழை தொடங்க மேலும் தாமதமாகும். ஐநூறு இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வெளிநாடு செல்வதால் மட்டும் முதலீட்டாளர்கள் வந்துவிட மாட்டார்கள். உதகையில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. வெளிநாடு முதலீடுகள் பற்றி ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருப்பது விஷமத்தனமானது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். ஆளுநரின் செயல்பாடுகள் எல்லை மீறி செல்வதாகவும் விமர்சனம். பாபநாசம் அருகே அப்பர் கோதையாறு முத்துக்குழி வனப்பகுதியில் விடப்பட்டது அரிசி கொம்பன் யானை. துதிக்கை உடல் பகுதியில் காயம் இருந்த நிலையில் முதலுதவி சிகிச்சைக்கு பின் விடுவிப்பு. ஒடிஷா ரயில் விபத்து குறித்து விசாரணையை தொடங்கியது சிபிஐ. கவனக்குறைவாக செயல்பட்டதாக அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ தேரோட்ட விழா. ஏழு நிலை கொண்ட தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். பிரெஞ்ச் ஓபனில் காலிறுதிப் போட்டிகள் இன்று தொடக்கம். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அல்கராஸ் சிட்சிபாஸ் இடையிலான போட்டி. எக்வடாரில் கொட்டிய கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு. தண்ணீரில் சிக்கி தவிக்கும் மக்கள் ஹெலிகாப்டர் படகுகள் மூலம் மீட்பு.